வணக்கம். மீடியா 7 செய்திகள். வாசிப்பவர் லலிதா ரவி. புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவையில் அக்டோபர் 7 வோடஃபோன் சார்பில் மாரத்தான் போட்டி 15,000 பேர் பங்கேற்கின்றனர். வோடஃபோன் சார்பில் மாரத்தான் போட்டி கோவையில் மீண்டும் கோலாகலமாக நடைபெறுகிறது. இந்த முறை இதுவரை கண்டிராத அளவிற்கு 15,000 பேர் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்வாக கோவை நகரத்திற்கு புது ஊக்கத்தையும் அளிப்பதாக அமைகிறது. இதுகுறித்து தமிழ்நாடு வோடஃபோன் ஐடியா லிமிடெட் நிறுவனத்தின் வணிகப் பிரிவு தலைவர் முரளி பேசுகையில், கோயம்புத்தூர் மாரத்தான் 6வது பதிப்பில் இணைந்து செயல்படுவது பெருமை அளிக்கிறது. இந்த கூட்டணியானது புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்த எங்களுக்கு வாய்ப்பளித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பங்கு பெறுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இது மகத்தான மாரத்தான் ஆதரவு என்றும், புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்து வருகிறது என்பதை உணர்த்துகிறது. வோடஃபோன் நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் ஒட்டுமொத்த சமூகத்தின் ஆரோக்கிய பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வில் நாங்கள் பேரார்வம் கொண்டுள்ளோம். புற்றுநோய்க்கு எதிரான மனித குலத்திற்கு இந்த மாரத்தானை சமர்ப்பிக்கிறேன் என்றார். தொடர்ந்து பேசிய ரமேஷ் பொன்னுசாமி, கோவை வரலாற்றிலேயே ஓட்ட நிகழ்வாக கோவை மாரத்தான் உருவெடுத்துள்ளது. பொதுமக்கள், நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் இதர பங்குதாரர்களின் ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 15,000 மேல் எண்ணிக்கை அதிகரித்து இது நகரின் அபிமான நிகழ்வு என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது. 2013 சர்வதேச தரத்தில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மாரத்தான் துவங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் உத்வேகம் பெற்று பங்கேற்பதற்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக அமைந்ததோடு பிற நிகழ்வுகளுக்கு முன்மாதிரியாகவும் விளங்குகிறது என்று தெரிவித்தார். சர்வைவர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேச வச்சுருக்காங்க. அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க இந்த சப்போர்ட் கேன்சர் ஃபவுண்டேஷன் சப்போர்ட்னால எப்படி வந்து மீண்டு வெளில வந்தாங்க அப்படின்றத பற்றி நிறைய சீரீஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். அது ப்ரெஸ்ஸில் வரப்போகுது. இதை பார்த்து இன்னும் மேலும் மேலும் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கேன்சர் சர்வைவர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு சேவை செய்கிறா போல், நம்மளால் முடிஞ்ச சொசைட்டிக்கு ஒரு சின்ன சப்போர்ட் செய்கிற போல செஞ்சாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாரத்தான் வந்து மேலும் மேலும் வளர்ந்து மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும், மக்களும் நிறைய சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த வருஷம் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணார் மிஸ்டர் ரமேஷ் ப்ரெசென்ட் பண்ணார், 15,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. 5 வருஷத்தில் வந்து 8,000 15,000 இருக்குது. இது 2வது தான். இப்போ சென்னையில் 20,000 பேர் வருவாங்க, 15,000 பேர் வருவாங்க. ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வரும். இங்கே வந்து இப்போ அவர் சொன்ன போல வந்து ஹாஃப் மேரத்தான் இருக்குங்க, 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 3 ரேஸ் இருக்குது. அது போல் வெட்டரன்ஸுக்கு பெரியவங்களுக்கும் தனியாக வச்சுருக்காங்க, இதுவருக்கும் தனியாக வச்சுருக்காங்க. நிறைய பேர் ஓடுறாங்க. புதுசாக புது இப்போ நிறைய ஊர்லேருந்துலாம் வரான்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து சீஃப் கெஸ்டர் சார், மக்கள் தாங்க சீஃப் கெஸ்ட், எல்லாருமே தான் சீஃப் கெஸ்ட். ஓகே சார். பேர் ரமேஷ் பொன்னுசாமிங்க. இந்த கோயம்புத்தூர் வோடஃபோன் கோயம்புத்தூர் மேரத்தான் 2018 வேஸ்ட் டைரக்டர். இந்த வருஷம் வந்து 15,000 மேலே பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. 3 இவெண்ட் இருக்குங்க, 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், ஹாஃப் மேரத்தான், அதாவது 21.1 கிலோமீட்டர். இதுக்கு வந்து கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, இந்தியா முழுசும் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த ஈவெண்ட் வந்து உலக தரம் வாய்ந்த ஒரு ஈவெண்ட்டாக நாங்கள் வந்து வருஷம் வருஷம் நடத்திட்டு இருக்கோம். இந்த வருஷமும் வந்து நாங்கள் நிறையா பேர் வந்து இதில் ஆதரவு பண்ணி கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இது வந்து கலந்துக்கிற ரன்னர்ஸ் மட்டும் இல்லை, பொதுமக்கள், மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது போக வந்து வருஷம் வருஷம் இந்த ஈவெண்ட்டு ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். ஏன்னா இதுலேருந்து வர ப்ராஃபிட், இந்த ஈவெண்ட்லேருந்து வர ப்ராஃபிட் வந்து எல்லாமே வந்து கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக அதை டொனேட் ஆகுது. இதுதான் பேசிக். இது 6வது வருஷங்க, இந்த ஈவெண்ட் வந்து 6வது வருஷம். ஒரு ஒரு வருஷமும் அக்டோபர் 1 ஞாயிற்றுக்கிழமை இந்த ஈவெண்ட் நாங்கள் நடத்திட்டு